நம்முடைய தேசம் இன்றைக்கு இருக்கும் நிலையை மாற்ற அடித்தளமாக அவ்வகையில் அமைந்திட்ட இந்த புத்தகம்தான் வை டு வி நீட் எம்கேஎஸ் ஆஸ் பிஎம் ஆஃப் இந்தியா. மேடையில் வந்துட்டு வரவேற்புரை வழங்கிய அண்ணன் அருள் பிரகாசம் அவர்கள் வந்துட்டு அழகாக வந்துட்டு ஒரு ஓமை வச்சு ஒரு திமுகவையும் வச்சு ஒரு எம்கேஎஸ்ஐயும் வச்சு ஒரு அழகான ஒரு பாடல் ஒன்று சொன்னார். அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு தமிழ் பாடல் இன்றைக்கி தேவைப்பட்டிருக்கு ஒன்று. அப்புறம் வந்துட்டு பன்னீர்செல்வம் சொன்ன மேலைக்கு வரும்போதே வந்துட்டு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறார். ப்ரொஃபஸர் ஜெயரஞ்சன் சார் இருக்கார், அவர் எதிர்க்கு நானே பேச மாட்டேன்னு, நீங்களே பேச மாட்டீங்கன்னா அப்போ நாங்களாம் என்ன சார் பேசுகிறது, உங்களை விட நாங்களாம் ரொம்ப ஜூனியரான பசங்க. அழகாக வந்துட்டு டான் அசோக் சார் வந்துட்டு ஒரு விஷயத்தை சொன்னார், இப்போத்திய நிலைப்பாட்டுக்கு வந்துட்டு விட்டமின்ஸ் தேவைன்றது. இப்போ இருக்கிற ஆரியன்ஸ் நம்ம மேலே வந்துட்டு நம்மளை வந்து ஒரு பந்தய குதிரைகளாக வச்சு டிராவிடியன்ஸை வச்சு ஓட்டிகிட்ருக்கிறதுக்கு வந்துட்டு அந்த இன்ஃபெக்ஷனை போக்குறதுக்கு வந்துட்டு விட்டமின்ஸ் மட்டும் இல்லை எம்கேஎஸ்ங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக்கே வந்துட்டு தேவைப்படுது. அதாவது எப்படி வந்துட்டு ஒரு பாம்பு கடிச்சா வந்துட்டு அதுக்கு வந்து முறிகிற மருந்து கொடுக்கணுமோ அந்த விஷக்கடியில் தான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அந்த விஷக்கடுக்கு தேவையான ஒரு மருந்தாக தான் வந்துட்டு வை டு வி நீட் எம்கேஎஸ் ஆஸ் பிஎம்ங்கிற ஒரு விஷயம் போயிட்டுருக்குது. நம்மளோட கன்னடியன் பிரதர் பேசினார் அழகாக வந்துட்டு கன்னடிக்காவில் பேசுகிறதுக்கு முன்னாடி மே ஐ ஸ்பீக் இன் கன்னடகான்றத வந்துட்டு ஒரு அருமையான ஒரு பர்மிஷனாக கேட்டு வாங்க ஆரம்பித்தார். ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி ஜொமேட்டோவில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கு அவசியம் ஹிந்தி தெரியணுங்கிற ஒரு நிலைமை வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற நமக்கு சாப்பாட்டுக்கே ஹிந்தி தெரியணுங்கிற ஒரு நிலையை வந்து ஆல் இண்டியா லெவலில் போனதை வந்து அனைவரும் பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்துட்டு நம்மளுடைய தமிழுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ஒரு அண்ணா பெரியார் கலைஞர் இன்று நமது முதல்வர் இத்தனை பேர் இருந்தும் இந்த அளவு வரைக்கும் வந்து நமக்கு ஹிந்தி வந்துட்டு நமக்கு வந்துட்டு வேரூன்றி நிற்குதுன்னா அதுக்கு காரணம் வந்துட்டு இன்னும் நம்மளுடைய செயல்பாடு வந்துட்டு ஆஸ் த டிராவிடியன் மூமெண்ட்டை வந்துட்டு இன்னும் ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கு சேர்க்கணுங்கிறது வந்துட்டு நமக்கெல்லாம் ஒரு முக்கிய பங்கு இருக்குங்க. இந்த புத்தகத்தை வந்து ஆய்வு செய்ய சொல்லி எனக்கு கொடுத்துருந்தாங்க. உண்மையிலேயே அதை ஆய்வு செய்யணும்னா வந்துட்டு வருஷ கணக்காக பேசலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்பீச்சு. எனக்கு வந்துட்டு கழக தலைவர் தளபதி அவர்கள் வந்து என்னை நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் ஆகினதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்பீச்சு. இந்த ஃபஸ்ட்டு ஸ்பீச்சே வந்து நான் அவரை பற்றி ஒரு பிஎம் லெவலுக்கு பேசணுங்கிற வாய்ப்பு அளித்த கதிருக்கு வந்து உண்மையிலேயே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்படி வந்துட்டு இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு நம்ம வந்து தளபதியோட உழைப்பை பற்றி பேசுகிறோம், தியாகத்தை பற்றி பேசுகிறோம், அவரோட போராட்ட குணத்தை பற்றி பேசுகிறோம், இது எல்லாம் வந்து எப்படி வந்து வெற்றி பாதையாக மாற்றிச்சு அவருக்குன்றதான் வந்து இந்த நூல் வந்து இங்கே நமக்கு சொல்லுது. நம்ம ஒன்றும் யாரும் ஒரு பொருத்தமில்லாத ஒரு நபரை வந்து நம்ம வந்து பூதாகாரமாக பேசி அவரை வந்து பிஎம் ஆக்கணும்னு இந்த புக்கு சொல்லலை. இவர் வந்து பிறந்த அதாவது வந்துட்டு ஒரு திராவிட ஆரம்பித்த ஒரு 4 வருடங்களே வந்துட்டு இப்போ கழக தலைவராக இருக்கிறவர் வந்து பிறந்துடுறாரு. அவரோட ஜேர்னி வந்து கழகத்தோடையே வளருது. அதாவது அந்த கழக தலைவர் உடைய வளருது, கழகத்தோடையே வளருது. இன்றைக்கி வந்துட்டு ஆலமரவாக நிற்கிறாருன்றதை வந்துட்டு நம்ம எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்குமே வந்துட்டு பதவி ஆசை வந்துட்டு நிறைய வரும். நம்ம ஏதாவது ஒரு நிறைய விஷயங்களை வந்துட்டு இவ்வளோ ஜேர்னி பண்ணியிருக்கிறோம், நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு பதவி வேணுங்கிறது வந்து அந்த மாதிரி எந்த அரசியல் அதிகாரத்தையும் வந்துட்டு எதிர்பார்த்து அவர் வந்துட்டு ஒரு வளர்ந்து வரலை. சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவரோட அடுத்தடுத்த உயர்வுகளுக்கு வந்துட்டு அவரையே தயார்படுத்தி கொண்டார். கட்சியில் வந்துட்டு தலைவர் வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு அரெஸ்ட் ஆகி சிறையில் இருந்த காலத்தில் வந்துட்டு அவரை வந்துட்டு சிறையோட உடையை வந்துட்டு கம்பல்சரியாக போடணும்னு அந்த சிறை அதிகாரி சொன்னப்போ அப்போ வந்து மாயவரத்தில் வந்து எலெக்ஷன் நடந்துட்டு வந்தது. அந்த சிறை உடையோடு இருக்கிற கழக தலைவரோட படத்தை வந்துட்டு பதகைகளை வளைஞ்சி வந்துட்டு ஒரு வீதி வீதியாக கொண்டு சென்று அந்த மாயவரம் எலெக்ஷனையே வந்துட்டு வின் பண்ண வச்சு அந்த வெற்றி கணையை கொண்டு போய் வச்சுருக்காரு. இப்படி வந்துட்டு இது வந்து ஒரு முதல் நிகழ்வு. இரண்டாவது வந்து மிசால் அவர் அனுபவித்த இன்னல்கள். அந்த இன்னல்களை எழுதணுன்னா வந்துட்டு வை டு வி நீட் எம்கேஎஸ் ஆஸ் அ பிஎம்ங்கிற ஒரு புக்கை விட்டுட்டு மிசாவின் அனுபவங்கள்ன்றது வந்துட்டு அவர் தனிப்பட்ட ஒரு முறையிலேயே வந்துட்டு அவருக்கு வந்து அந்த புக்கை வெளிப்படுத்தணும்.
நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு அவர் வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக பார்க்குறோம். ஆனால் அவரோட வாழ்க்கையில் வந்துட்டு அவர் சிஎம் ஆகணுங்கிற விஷயத்தை வந்துட்டு தீர்மானித்தது இந்த மிசாங்கிற ஒரு பெரிய விஷயந்தான். அன்றைக்கி அவர் வந்துட்டு ஒரு சாதாரண கலைஞர் என்பவருடைய ஒரு மகன். ஆனால் அவர் அரெஸ்ட் பண்ணி அவர் அரசியலுக்கு கொண்டு வந்ததே வந்துட்டு இந்த தமிழகமும் இந்திய அரசியலும் தான். அந்த இந்திய அரசியலுக்கு ஏன் நம்மளுடைய எம்கேஎஸ் வந்துட்டு பிஎம்மாக இருக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்கிற கதிரை வந்து உண்மையிலேயே வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேரறிஞர் இன்னொரு கட்டத்தில் சொல்லியிருக்கிறாரு. பேரறிஞர் அண்ணா வந்துட்டு முதல்வராக இருக்கும்போது இளைஞர் அணிங்கிற ஒரு பெரிய ஒரு மன்றத்தை ஒன்று ஆரம்பித்து அதுக்கு வந்து ஒரு விழாவை வந்து நடத்தியிருக்கிறார். அந்த விழா நடக்க வேண்டிய தருணத்தில் வந்துட்டு அறிஞர் அண்ணா வந்துட்டு அமெரிக்காவுக்கு மருத்துவத்துக்காக சிகிச்சைக்காக பயணிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தப்போ அப்போவும் அவர் வந்துட்டு எந்த வகையான ஃபீலிங்ஸும் இல்லாமல் அவர் வந்துட்டு எல்லா மற்ற லீடர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கள வந்துட்டு பெருமைப்படுத்தி அந்த உறுதியோடு நின்று அந்த ஃபங்க்ஷனை வந்து சிறப்பாக செஞ்சார். இதில் வந்து அவரோட உறுதி எந்த அளவுக்கு இருக்குன்றதை வந்து நம்ம இந்த புத்தகம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். எப்போவுமே அவர் வந்து கலைஞரோட மகன் என்ற அடையாளத்தை கொஞ்சம் கூட கழகத்தில் வந்து காமிச்சது கிடையாது. அவருக்கு கொடுத்த பணியை என்றைக்குமே அவர் வந்து சிறப்பாக செஞ்சு அந்த சிறப்பை வந்து கொண்டு போய் அவருடைய தந்தையின் காலடியில் வைப்பதே வந்துட்டு அவருக்கு வந்துட்டு குறியாக வந்து பல விஷயங்கள் இருந்திருக்கிறாரு. இளைஞர் அணின்ற வந்து ஒரு முதல்ல வந்து ஒரு சார்பு அணியாக இருந்தாலும் இன்றைக்கி அது வந்து ஒரு மாபெரும் இயக்கத்துக்கு ஈக்குவலான ஒரு மாபெரும் அணியாக இருந்து அது வந்து ஒரு கிட்டத்தட்ட கட்சியை வளர்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அணியாகவே வந்து மாற்றியதற்கு வந்துட்டு நமது முதல்வருக்கு உண்மையிலேயே வந்துட்டு நமக்கு வந்து கற்றுக்கணும் அவர்கிட்ட இந்த எப்படி செய்யணுன்றதை. இது மட்டும் இல்லாமல் அந்த இளைஞர்களை எந்த அளவுக்கு அவர் தூண்டியிருக்கிறாருன்றதை வந்துட்டு இதுலேருந்தே நமக்கு தெரியுது. நம்ம கட்சியோட கொள்கைகளை வந்து அண்ணா பெரியார் கலைஞர் இவங்கெல்லாம் வளர்த்தாலும் அதை இளைஞர்களுக்கு எடுத்து போய் எப்படி சேர்க்கணுன்றது வந்து அவருக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த திராவிடியன் மூமெண்ட்டையும் இன்றைக்கி வந்து நம்மளுடைய மற்ற உரிமைகளையும் மக்களுக்கு எப்படி தேவை அதை கொண்டு போய் இந்தியா லெவலில் சேர்க்கறதுக்கு நிச்சயமாக வந்துட்டு இப்போ இருக்கிற முதல்வர் வந்துட்டு பிரைம் மினிஸ்டராக வந்தார்னா நிச்சயமாக நமது நாடு வந்து இன்னும் வந்து வேர்ல்ட் லெவலில் காம்படிஷனில் நம்ம வந்து பெட்டராக இருப்போங்கிறது வந்து இந்த புக்கு பல தருணங்களை நமக்கு வெளிப்படுது. அதே மாதிரி அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு கட்சியில் வந்து 15 ஆண்டுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு எலெக்ஷன் வாய்ப்பே அளிக்கப்பட்டது. அந்த வாய்ப்பே வந்து அவருக்கு வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் கிடச்சிரல. அதுக்குமே வந்து அவர் வந்து போராடி ஒரு நார்மலாக ஒரு குரு கிட்ட ஒரு சிஷியன் கூட வந்து சீக்கிரமாக வந்துட்டு ஒரு சீட்டை வாங்கிடலாம். ஆனால் தலைவர் கலைஞர்கிட்ட வந்துட்டு ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்குறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அவர்கிட்ட ஒரு 10 ரூபாய் காசு கூட கேட்டு வாங்கிடலாம். ஆனால் வாங்குற ஒரு சீட்டு வந்துட்டு எவ்வளோ பெரிய ஒரு அதாவது ஒருத்தர் மனிதனை வந்து வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நம்மளை எடுத்து போகக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கே அவருக்கு 15 வருஷம் அவர் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருந்தது சொந்த தந்தைக்கிட்டேயே. 15 வருஷம் கழித்து அவர் வந்து எலெக்ஷனில் நின்றும் அந்த தோத்ததுக்கு அப்புறம் கூட அவர் அதை பற்றி சளைக்கவே இல்லை. இளைஞர் அணி வேலைகளை வந்து செவ்வனே செஞ்சு அந்த அணியை வந்து ஸ்ட்ராங் ஆக்கி அந்த அணிக்கை வந்து நம்ம வந்து நிறைய மெம்பர்ஸை சேர்த்தாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வந்துட்டு அடுத்த ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க இந்த கைலாஷ் விசாரணைன்னு ஒரு கேலிக்கூத்தான ஒரு விஷயம் ஒன்று எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் நடந்தது. அந்த ஆணையத்தை வந்து எதிர்த்து போராட்டம் நடத்திய போது அப்போ அனைவரும் கைதாயிருந்த போது அவருக்கு முதல் பிரிவு ஜெயிலில் வழங்கப்பட்டப்போ கூட அதை அவர் மறுத்துட்டு சக தோழர்களோடு அவர் தோழர்களாக ஜெயிலில் வசித்தது வந்து ஒரு உண்மையிலேயே வந்துட்டு மக்களோட மக்களாக இருக்கிறார்ன்றது வந்து அன்னையிலேருந்து இன்றைக்கு அவர் பஸ்ஸில் ஏறி பயணித்த வரைக்கும் அவர் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறார் எவ்ரி செகண்ட். அதாவது ஒரு மனிதன் வந்துட்டு ஒரு சர்ட்டன் லெவலுக்கு மேலே ப்ரூவ் பண்ணிட்டோம்னா ஓகே நம்மலாம் வந்துட்டு ஒரு நிலையை அடைஞ்சிட்டோன்ற ஒரு திருப்தி வந்துடும். அவருக்கு வந்து அது திருப்தியே வராது போல இருக்குது. இந்த செகண்ட் வரைக்கும் அவர் வந்து மக்களோட மக்களாக அப்படியே ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கிறாரு. நிச்சயமாக இந்த ஒரு கேரக்டருக்கே வந்துட்டு அவரை வந்துட்டு ஏன் நம்ம வந்து பிஎம்ஆ படணுங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு மக்களால் வந்துட்டு முதல் மேயராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நமது கழக தளபதி அவர்கள். அன்னைக்கு வந்துட்டு அவர் சொன்ன அட்வைஸ் தான் தலைவர் அவர்கள் இங்கே வந்து உனக்கு வந்து ஒரு பதவி இல்லை இது வந்து மக்களால் கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்புன்ற அந்த அறிவுரையை வந்துட்டு எடுத்துட்டு
சீரழிந்து இருந்த சென்னையை, அதாவது 13 வருஷம் ஏடிஎம்கே ஆவால் சென்னை கிட்டத்தட்ட எல்லாமே டவுனாகி சீரழிந்த அந்த சென்னையை தான் சிங்கார சென்னையாக வந்து அவர் மாற்றி சென்னையே வந்து ஒரு ரோல் மாடலாக ஆல் இண்டியா லெவலில் அவரால் கொண்டு போக முடியும்னா அது அவரால் மட்டும்தான் சாத்தியம். அதே மாதிரி அந்த நிர்வாகத்தின் டைமில் தான் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 பாலங்கள் திட்டம் வந்துச்சு சென்னைக்கு. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 95 கோடி ரூபாய் வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு நிர்ணயித்திருந்த ஒரு தொகையாக இருந்தது. ஆனால் அதில் வந்து 61 கோடியிலேயே அந்த 10 பாலங்களையும் முடித்து மிச்சம் இருக்கிற 34 மக்களின் பணத்தை மிச்சப்படுத்தி மாநகரின் கஜானாவிலே திருப்பி கொடுத்து அந்த நிதி மேலாண்மையையும் வந்து தெரிந்தவர் தான் நம்மளுடைய தளபதி. இன்றைக்கு அவர் இங்கே சிஎம்மாக இருக்கிறார்னா நாட்டினுடைய எக்கனாமி வளர்கிறதுக்கு ஏன் அவரை வந்து பிஎம்மாக எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ற இந்த பாயிண்ட்டே வந்து ஒரு பெரிய விஷயமாக பேசப்படுது. அதே மாதிரி அறிஞர் அண்ணா சொன்னது, மக்களிடம் செல்லுங்கள், அவர்களோடு பேசுங்கள், அவர்களுக்காக குரல் கொடுங்கள், அவர்களுக்காக உழையுங்கள் என்று அவர் சொன்னது வந்து மரமாவில் வந்து அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது மகளிருக்கான சுய உதவி குழு அமைச்சு அதுக்கு வந்து கிராமப்புற பெண்களுக்கு வந்துட்டு பொருளாதாரத்தில் வந்து அவங்கள வந்து உயர்த்தி நிறுத்தினார். இது வந்து அவரோட கனவு திட்டமாகவே இருந்து இதை வந்து சிறப்பட செயல்படுத்தினார். இதுலேருந்து அவர் டீச்சிங்ஸ் ஆஃப் அண்ணாவை எந்த அளவுக்கு அவர் வந்து வாழ்க்கையை எடுத்திருக்கிறாருன்றது வந்துட்டும் அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல குணநலம் உள்ள ஒருத்தரை தான் வந்துட்டு நிறைய பேர் வந்து எள்ளி நகையாடினாங்க. இவர் வந்துட்டு சிஎம் ஆக முடியாது, அதாவது வந்துட்டு நிறைய இந்த என்ன சொல்கிறது சூப்பர்ஸ்டிஷியஸ், இது அவருக்கு ஜாதகம் அவரால் ஆகவே முடியாதுன்ற இந்த பல என்ன சொல்கிறது நம்மளோட கலாச்சார எதிரிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை முன் வச்சாங்க. அதையெல்லாம் தகர்த்து எரிஞ்சிட்டு தான் இன்றைக்கி வந்து அவர் சிஎம்ஏ ஆயிருக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு அவர் ஆகிறதுக்கு முன்னாடியே கதிர் சார் வந்து இந்த புக்கு எழுதியிருக்காருன்னா சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த புக்கு எழுத ஆரம்பித்து கிட்டத்தட்ட ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இந்த புக்கு அவர் கிண்டலில் வெளியிட்டிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்போனா அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இவர் வந்துட்டு சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி இவர் பிஎம்ஆ ஆகக்கூடிய எல்லா தகுதியிலையும் இருக்குன்றது வந்து முன் வச்சிருக்காருன்றது வந்து நம்ம இந்த புத்தகத்து மூலமாக பார்க்குறோம். அதே மாதிரி அவர் ஃபஸ்ட்டு செயல் தலைவராக வந்துட்டு பதவியேற்ற உடனே வந்துட்டு அவர் சொன்ன விஷயம் வந்துட்டு எனக்குன்னு ஒரு கனவு இருக்குது, அந்த கனவு என்னென்னா எல்லாமே வந்து ஒரே ஈக்குவாலிட்டியாக இருக்கணும், எல்லா மக்களுக்கும் எல்லா விஷயங்களும் கிடைக்கணும், அதை மாதிரி ஒரு நாடு எனக்கு வந்து வந்து சேரணுங்கிறது தான் அவரோட கனவாக இருக்குது. அந்த கனவை வந்து இந்திய கனவாக மாற்றுறது வந்து நம்ம எல்லாருக்கும் கடமை இருக்குது. இங்கே நீங்கள் முன்னாடி உட்காந்துருக்கவங்களும் சரி, ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கும் சரி, அந்த கனவு வந்து இந்திய லெவலில் நம்ம கொண்டு போகணுங்கிறது வந்துட்டு இந்த டிராவிடியன் மூமெண்ட்டுக்கு இருக்குது. இப்போ வந்துட்டு இன்றைக்கி நம்ம ஜெயிச்சிட்டோம், நிறைய விஷயங்கள் நம்மலாம் வந்துட்டு ஹாப்பியாக இருக்கிறோன்றது இல்லாமல் இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து ஆல் இண்டியா லெவலில் எப்படி ரீச் ஆகுதுன்னா குஜராத்துன்னு வந்து அவங்க பொய்யா வச்ச ஒரு ரோல் மாடலாக இருந்தால் கூட அந்த பொய்யாக வைக்க வேண்டிய ரோல் மாடலுக்கே சென்னையை பார்த்து தான் அவங்க காப்பி அடிக்கிற மாதிரி இருக்குது. தமிழகத்தை பார்த்து தான் இவர் கொண்டு வந்த விஷயங்களை காப்பி அடித்து அதனால் கொண்டு போயிருக்கிறாரு. ஒரு பொய்யை கூட நம்மளை பார்த்து தான் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் அவங்க இருக்கிறாங்க. நம்ம உண்மையை உண்மையாக சொல்லிகிட்ருக்கோம், அவங்க உண்மையை பார்த்து பொய் சொல்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து ஒரு காப்பி அடிக்க வேண்டிய ஒரு தன்மை அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ உண்மையிலே இந்திய நாடு நல்லா இருக்கணும்னா நமக்கு உண்மையிலே நம்மளோட கழகத் தலைவர் வந்துட்டு யூ ஷுட் திங்க் அஸ் அ பிஎம் கேண்டிடேட். எல்லாரும் சொன்னது போல கலைஞர் எப்படி தட்டி கழித்தாரோ அதை மாதிரி தட்டி கழிச்சிடாமல் அவர் அந்த நிலைக்கு வந்தார்னா நம்மளுடைய சவுத் இண்டியன்ஸ் வந்து நம்மலாம் பெட்டராக வந்துட்டு டெஃபினட்டாக ஆல் டிராவிடியன்ஸ் நம்மலாம் பெனிஃபிட் ஆகிருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நூலில் வந்துட்டு ஒருத்தரும் வந்துட்டு மறுக்க முடியாத அளவுக்கு எல்லா வரலாற்று ஆதாரங்களையும் வந்து அடிப்படையோட கதிர் சார் எழுதியிருக்கிறாரு. அதனால் வந்து உள்ளபடி மறுபடியும் அவர் வந்து ஒரு தடவை பாராட்டிக்கிறேன். ஃபைனலாக வந்துட்டு நம்மளுடைய இப்போ இருக்கிற பிஜேபி ஆட்சியை வந்து அகற்றணும்னா ஒரு வல்லமை கொண்ட ஒரு இயக்கம் தேவை. அதுதான் நம்மளுடைய திராவிட இயக்கம். ஏன்னா எல்லாருமே இப்போ இங்கே கனடியன்ஸ்லேருந்து நம்ம ஆதித்யா ஹோம்லேருந்து எல்லாருமே வந்து அதை ஒரு இன்ட்ரெஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபர்தராக கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யூஎஸ்லேருந்து வந்திருந்த மிஸ்டர் சிவா கூட வந்துட்டு அங்கே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு யூஎஸில் ஆரம்பித்தோம், 16,000 மெம்பர்ஸ் இருக்காங்கன்ட்டீங்க. நீங்கள் யூஎஸில் ரொம்ப சிம்பிளாக ஆரம்பிச்சிட்டிங்க, இப்போ நார்த் இந்தியாவில் ஆரம்பிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை சார், இங்கே அதை விட டஃபான ஒரு வார் தான் இது எங்களுக்கு அமையும் நமக்கு. ஸோ இதை மாதிரி பல விஷயங்கள் வந்து நமக்கு முன்னிருக்கிறது தொட்டு தேசம் அவருக்காக காத்திருக்கிறது.
நிச்சயமாக வந்து இவரை வந்து ஒரு பிஎம் கேண்டிடேட்டை நம்ம எடுத்துகிட்டு போகணும். கொடுத்த வாய்ப்புரைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.